உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின் மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன்? மூன்று ஆண்டுகளாக தமிழக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் தலைமை நீதிபதி அதிருப்தி. உரிய காரணங்கள் இன்றி மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியதாக தமிழக அரசு குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு உள்ள துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை பறிக்க முயற்சிப்பதாக மத்திய அரசு விமர்சனம். பொய்ச் செய்திகளை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியாதா? உண்மை சரிபார்ப்பு குழுவுக்கு எதிராக அதிமுக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசிய மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை. விருதுநகர் அருகே ஆண் குழந்தை விற்பனை. 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சென்னை பூந்தமல்லி ராமாபுரம் இடையே கடுமையான போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக குடோனில் 15 லட்சம் ரூபாய் வேட்டி சேலை திருடப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 4 பேர் பிடிபட்ட நிலையில் நில அளவையரை கைது செய்த காவல்துறை. நாகையில் வீதியில் சுற்றித் திரிந்த மாட்டால் விபரீதம். சாலையில் நடந்து சென்றவரை மாடு முட்டி தள்ளியதில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழப்பு. நாற்பத்தாறு அடியை எட்டியது வீராணம் ஏரி. கடலூர் மாவட்டத்தில் 16 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின.